ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஆக்டர் சூர்யா அவர்களுடைய படமான ஜேபீமோட டீசர் பத்தி தாங்க. 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த மூவி முழுக்க முழுக்க ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்குங்க. டீசரோட ஸ்டார்டிங்லே காவல்துறை பார்த்தீங்கன்னா மலைமாள் கிராமத்து மக்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி சீன் காட்டியிருக்காங்க. இந்த சீன் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்த சீன்லே சூர்யா அவர்கள் கண்ணை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கங்க. அதில் அவரோட கண்ணில் ஒரு கோபத்தோடு கலந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அவர் லாயர் சூட் போட்டுட்டு ஹைகோர்ட்டில் இருந்து வெளியே வர மாதிரியும் காட்டுறாங்க. இந்த சீன் மாஸ் லெவலில் இருக்குங்க டீசர் பார்க்கும்போது. இந்த ஜேபீம் மூவி நவம்பர் அமேசான் ப்ரைமில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஜாதி கலவரத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. ஜாதி வன்கொடுமை அநீதிகளை பற்றி பேசுகிற மாதிரியும் கான்செப்ட் சொல்கிறாங்கங்க. கீழ்ஜாதி மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை கேள்வி கேட்குற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. வேறு லெவல் மாஸாக இருக்குங்க இந்த டீசரை பார்க்குறப்போ. பட் ரொம்ப ஷார்ட் டீசர் தான். பட் அதுலேயே சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சிம்பிளாகவும் யூனிக்காகவும் சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் சூர்யா அவர்கள் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காருங்க. ஜாதி வன்கொடுமையால் அடித்தட்டு மக்களுக்கு நடக்கும் கொடுமைகளுக்கு நீதி கேட்டு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுற மாதிரியும் மாஸாக ஆக்ட் பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா சார். இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கியிருக்காரு. ரோல்டன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜ், ரஜிஷா விஜயன், லிஜோ ஜோஷ் மற்றும் பலர் முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஜேபீம் மக்கள் மனசில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.